Hi friends, assalamu alaikum. Welcome back to Shar Mom's Recipes and Tips. In this video, we will see how to make a beetroot gravy. If you want to make a beetroot gravy, please subscribe to the channel. என்ன நல்லா காஞ்சோனே அதுல நான் மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து பல்ஸ் மூட் போட்டு எடுத்துர்க்கேன் அதை சேர்த்தறேன் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவல லைட்டா வதங்கினா போதும் அது வதங்கனோனே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனனே அதல ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து பல்ஸ் மூட் போட்டு எடுத்துர்க்கேன் ரொம்ப அரைச்சிராதீங்க அதையும் சேர்த்தறலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம் மஞ்சள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் धनिया தூள் இந்த மசாலா வாட போற பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கறேன் நல்லா mix பண்ணி விட்டுருங்க நான் 2 பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்தறலாம் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துருங்க பீட்ரூட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தா கூட போதும் இப்போ இதெல்லாம் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம் நான் மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் நான் கேஸ் பண்ணனே ஓபன் பண்ணி பாருங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நான் 4 பீஸ் தேங்காய் அரைச்சு அதை சேர்த்துக்கறேன் அதனால mix பண்ணி வெச்சுங்க கொஞ்சமா தேங்காய் சேர்த்தா போதும் ரொம்ப தேவையில்லை நான் தேங்காய் அரைச்சு ஜார்ல இருந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அதை நான் வந்து அதுலயே கிரேவில ஊத்திட்டேன் நல்லா கொதி வந்துட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு இப்ப நம்ம எம்மியலாம் பீட்ரூட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி மாம்ஸ் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை அஸ்ஸலாமு அலைக்கும்